மேலே நம்ம இன்றைக்கி அன்லட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரைஸு, உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறோம். இது ஒரு வகையான வெரைட்டி ரைஸ். இதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நம்ம யூஸ்வலாக ஃப்ரை, ரோஸ்ட், நிறைய சிப்ஸ் அது மாதிரி பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பீசஸ், ஒவ்வொரு பைட்டுக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு பொட்டேட்டோ வர மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணி நான் அரிசி கண்தையில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் போட போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பெரிய வெங்காயம் ரெண்டு, தாளிக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டும் ஒரு இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சி துண்டையும் பூண்டு பல்லையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நீங்கள் அரைக்கிறத விட தட்டி போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நிறைய ஸ்பைசஸ் போட போகிறோம், அது என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் கடாயில் கொஞ்சம் அடி கனமான கடாய் வச்சுக்கோங்க. இது வெரைட்டி ரைஸ்னால நான் வந்து நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் வெரைட்டி ரைஸ்னாலே நீங்கள் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று தண்ணி விடாமல் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ்வலாக கர்ட் ரைஸ் வச்சு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கூட குயிக்காக பண்ணி கொடுப்பீங்க. சில சமயம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டா அப்படி பண்ணிட்டு நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். பட் இப்போ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரைஸாகவே எடுத்துட்டிங்கன்னா ஒரு எக்கு வச்சு இல்லை பப்பட்ஸ் வச்சு அப்பளம் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கடுகு போட்டுக்கலாம். கடுகு தெளிக்கும் போதே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சீரக பவுடர் வந்து டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஜீரா பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பவுட்ராக போடுங்க, ஏன்னா நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. நான் பவுட்ராக வச்சுருக்கனால பவுட்ராக போடுறேன். நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில்லி போட போகிறோம், தென் சில்லி பவுட்ரும் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பனி கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். அது உருளைக்கிழங்குனால நிறைய பேர் பயப்படுவீங்க, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இன்னொன்று, என்ன தான் போட்டாலும் இந்த வெரைட்டி ஒரு பொட்டேட்டோனால் அதுக்கு ஒரு மசாலா ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் பட்டை சோம்பு ப்ராப்ளம் இல்லைன்னா பட்டை சோம்பு முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுங்க. நான் வந்து ஒரு பொடி வச்சுருக்கேன், அந்த பொடியை போட்டுறேன். நீங்கள் முழுசாக கூட பே லீவ்ஸ் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது தீயத்துக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். இந்த வெங்காயம் வதங்குற டைமில் இஞ்சி பூண்டை நான் தட்டி எடுத்துட்றேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், நல்ல அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டை தட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அரைக்காதீங்க, விழுத அரைக்காதீங்க. அதை விட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்குனா சில பேருக்கு பயம் இருக்கும் இல்லையா, அதை போக்குறதுக்கு இஞ்சி போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பயப்படாமல் இதை செய்யலாம். அது மாதிரி நான் இந்த டைமில் இந்த சில்லி இருக்கு இல்லையா, ட்ரை சில்லி ஒன்று தான் போட்டிருக்கேன். ஏன்னா பெப்பர் போட போகிறோம், ரெண்டு உருளைக்கிழங்கு தான், அது போக மிளகா தூளும் போட போகிறோம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் வந்து ஒரு கப்பு ரைஸ் போட போகிறோம். ரைஸ் வந்து நான் உதிரியாக வடித்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பை கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் இதுக்கு போடணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து நல்ல வாசம் வந்துடுது, கலர் சேஞ்ச் ஆகிட்டு. நம்ம இந்த டைமில் உருளைக்கிழங்கை போட்டுடலாம். உருளைக்கிழங்கும் இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஏன்னா ரொம்ப தண்ணியெலாம் நம்ம விட போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு பைட்டுக்கு வர மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு குக் பண்ணுவோம். அப்புறமா ஒரு தண்ணி தெளித்து திரும்ப கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்ற தூளெல்லாம் போட்டுக்கலாம். இப்போயே போட்டுட்டோம்னா உருளைக்கிழங்கு குக் ஆகிடாது, குக் ஆகாது. அதனால் நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நான் ஓப்பன் பண்ணி ரெண்டு மூணு தடவை நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் லேசாக ஒட்ட ஆரம்பிக்கும்.
இப்போ குக் ஆக ஆரம்பிக்குது அடுத்தவங்க பாருங்கள், அது வந்து 3/4 குக் ஆகிட்டு நீங்கள் வந்து அதை நல்லா அமுத்தி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன் இப்போ போடுறோம்னா, நம்ம வந்து பொட்டேட்டோ குக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி பெப்பர், ஒரு வரமிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் தூக்கலாகவே இருக்கலாம், குழந்தைங்க இருந்தாங்கன்னா குறைச்சிக்குங்க. நான் பெரியவங்கனால ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பனி நேரத்துக்கு இது மாதிரி ஒரு டிஷ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ இந்த மிளகாத்தூளில் உள்ள பச்சை வாசனை போகட்டும். இப்போ அடியில் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப எண்ணெய் விட வேணாம், ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் வெளியே வந்துடும். எண்ணெய் வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சுக்கோங்க. நான் ஹாட் வாட்டர் தான் என் கைக்கு பொறுக்க எடுத்து தெளிக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து அந்த டெம்பரேச்சரையே மெயின்டைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது போதும். இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ எல்லாம் மசாலாவோடு சேர்த்து இது குக் ஆகட்டும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் மணித்தலை போட்டு இறக்கிட போகிறோம். சாதத்தை போட்டு ஒரு பிரட்டிட்டு மணித்தலை போட்டு இறக்கிட போகிறோம். இப்போ மூடி வைக்கலாம், அப்போ தான் பக்காவாக குக் ஆகும். இல்லை நெரிச்சு நெரிச்சுன்னு இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நடுவில் நான் 2 தடவை எடுத்து கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் போய் எல்லாம் சேர்ந்துருது பாருங்கள். இது மாதிரி சலசலன்னு ஆயிடணும், அப்போ தான் நீங்கள் சாதம் போடும்போது அது நல்லாயிருக்கும். ஸ்டிக்கியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ ஒவ்வொரு பொட்டேட்டோக்குள்ளேயும் மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோட்டிங் இருக்குது, மசாலா கோட்டிங் இருக்குது. இது அப்படியே சாதத்து கூட சேர்ந்துக்கும். இப்போ நீங்கள் பொட்டேட்டோ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி இல்லைன்னா இப்போயே உடச்சி போட்டுக்கலாம். அண்ட் மோரோவர் குக் ஆகிட்டான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஏன்னா பொட்டேட்டோ குயிக்காக குக் ஆயிரும். இருந்தாலும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் தயவுசெய்து. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா எதுவுமே சரியாக வராது. இது மாதிரி கலர் வந்துட்டால் தான் உங்களுக்கு அப்பீலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படிங்கிறத பார்த்து போடலாம். நான் உதிரி உதிரியாக தான் வடிச்சிருக்கேன். நீங்கள் இதுக்கு கேஷ்யூ போடணும்னு கூட கேஷ்யூ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பை ரொம்ப குறைச்சிருங்க. நான் வந்து இந்த எவ்வளோ கை போடுறோன்னோ அதை பிளான் பண்ணி தான் நான் போடுறேன். ரொம்பவும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா போயிடும், ரைஸ் மட்டும் இருக்கும். கம்மியாக போட்டிங்கன்னா மசாலா அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக பிளான் பண்ணி தான் போட்டிருக்கேன், மெஷர் பண்ணி தான் போட்டேன். இப்போ பாருங்கள், கலரும் இருக்குது. இப்போ நீங்கள் நெய் பசங்களுக்கு கொடுக்கணும், நெய் விட்டால் நெய் விட்டுக்கலாம். ஆனால் வெரைட்டி ரைஸு நல்ல நெய்யில் ஸ்மெல்லே சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்களுக்கு நெய் விடணும், கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா என்னென்னா காரம் கம்மி பண்ணணும், வாசம் கொடுக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்கன்னா நீங்கள் இன்னும் கூட நல்லெண்ணெய் மேலே விட்டு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மல்லித்தலையை கட் பண்ணி போட்டு சூடாக சர்வ் பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணலாம், இது பண்ணி பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பிள்ளைங்களுக்கு பொட்டேட்டோனாலே ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியாகவும் இருக்கும். ஒரு பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணி சாதத்தை போட்டு பிசைச்சிட்டா உங்களுக்கு இதுக்கு குழம்பு அப்படிலாம் ஒன்றும் தேவையே இல்லை. ஒரு எக்கோ இல்லை ஒரு அப்பளம் பத்தல் அப்படி ஏதாச்சும் கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கு வந்து காலிஃப்ளவர் கறி சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி பிளான் பண்ணி கொடுங்க. ஸோ ஒரு சூப்பரான பொட்டேட்டோ வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.